கூடிய நீர்வளத்துறை இயற்கை வளங்கள் மைன்ஸ் இரண்டின் மீதும் இந்த மாமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அதற்குரிய பதிலை நான் அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் முகத்து ஆரம்பத்திலே சொன்னேன், அரிய கருத்துக்களை சொன்னால் நான் இங்கே பதில் சொல்லுகிறேன் சொன்னேன். என்ன அரிய கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள், இவ்வளவுக்கு பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் நேரமாகிறது, நானே எல்லோரையும் சுருக்கமாக பேசுங்கள் சொல்லிவிட்டு நான் அதிக நேரம் பேசக்கூடாது. சில நேரத்தில் கூட்டத்தில் உட்கார நான் உட்காரக்கூடாதுன்னு நினைக்கிறவன் மற்ற நீங்க உட்காருங்க இவன் மட்டும் நின்றுகிட்டு இருப்பான். அது மாதிரி எல்லாரையும் சுருக்கமா பேச சொல்லிட்டு நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆனாலும் எதையாவது அங்க சொல்லி ஆகணும், பத்திரிகையாளர்கள் ஒண்ணுமே சொல்ல துறைமுறை சொல்லிடுவாங்க. ஆகையினால சுருக்கமா பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. அதாவது ஆறாருன்னு ஒரு திட்டம் எங்களுடைய நீர்வளத்துறையில, மத்திய அரசின் பங்கு 60%, மாநில பங்கு. ஜனவரி 22 முதல் இதுவரையில் 4 பேஸ்க்காகப்பட்டு 368 கோடி செலவில் 400 ஏரிகள் எடுத்துக்கொள்ளப்பட்டு 83,000 ஏக்கர் பாசன பரப்பு பணியை முடிச்சிருக்கோம். தற்போது 10வது கட்டமாக 100 கோடி செலவில் 123 ஏரிகள் எடுக்கப்பட்டு 24,500 ஏக்கர் பாசன பரப்பு பயன்பெறும் வகையில் மத்திய அதுக்கு வேண்டிய மத்திய நிதியோடு நாங்கள் செய்ய கடமை கொண்டிருக்கிறோம். தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்று நிறைய பேர் கேட்கிறார்கள். இது போன முறை இது கட்டி சொல்லுகிறேன், அறிவிக்கப்பட்டவைகள் 84 முடிக்கப்பட்டவைகள் 53, 31 தடுப்பணைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அணைக்கட்டுகள் கட்ட வேண்டும் என்று உறுப்பினர்கள் கேட்டிருக்கிறார்கள். 42 அணைக்கட்டுகள் அறிவித்தோம், 28 முடிச்சிருக்கிறோம், 14 நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி போன்ற மாவட்டத்தில் ஒரு பெரும் 100 ஆண்டுகளை பெய்ய மழை பெய்து அந்த 4 மாவட்டத்தையும் சீரழித்து விட்டது. அப்படி பார்த்தால் அங்கே எல்லா இடங்களிலும் குளங்கள் எல்லாம் உடைந்து விட்டது. அங்கெல்லாம் கோர்வை குளம், ஒரு குளம் போனால் போயிடும். மாபெரும் ஆற்றுப்படுகையான தாமிரபரணியுடைய கரைகளே காணாமல் போய்விட்டது. அவற்றை சீர்படுகிற ஒரு மகத்தான பணி நீர்வளத்துறையின் மீது சுமத்தப்பட்டது. அங்கே பார்த்தால் தற்காலிகமாக சீரமைக்கிறது, பரமனண்டா சீரமைக்கிறது, ரெண்டு வகையா பிரிச்சோம். 1646 தற்காலிக பணி செய்ய வேண்டிய இடங்கள், 88 கோடி ரூபாய் செலவிலே போர்க்கால அடிப்படையிலே அதை முடித்திருக்கிறோம். அதே போன்று 780 கோடி மதிப்பீட்டில் 480 நிரந்தர பணிகள் மேற்கொள்ளப்பட்டு அதுக்கான பணிகள் செய்யப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் 44 பணிகள் முழுமையாக நிறைவு பெற்றிருக்கிறது, 436 பணிகள் 50% நடந்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையில் வெள்ளத்தடுப்பிலேயும் முக்கிய பணியாற்றியிருக்கிறோம். 22-23 ஆண்டில் 434 கோடியிலே 9 பணிகளை எடுத்துக்கொண்டோ சீராக முடிச்சிருக்கிறோம். 23-24 ஆண்டு 731 கோடி 4 பணிகள் அது முடியும் தருவாயில் இருக்கிறது. 350 கோடியில் 21 பணிகள் 60% முடிந்திருக்கிறது. 96.5 கோடி 1 பணி 30% முடிந்திருக்கிறது. சென்னை மற்ற சுற்றியுள்ள பகுதிகளில் ஒவ்வொரு வருடமும் ப்ரீ மான்சூன் மழைவருக்கு முன்னாலே செய்கிற பணிகள் சீராக செய்த விளைவாக வெள்ள நீர் விளைவாக வடிந்திருக்கிறது. இந்த ஆண்டு 30.5 கோடி ரூபாய் செலவில் ப்ரீ மான்சூன் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. காவிரி டெல்டாவை பொறுத்தவரையில் ஒவ்வொரு வருடமும் காவிரி டெல்டா சரியான நேரத்தில் தூர்வாரப்பட்டு தண்ணீர் கடைமடை வரை சென்றடைய வழிவகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு 110 கோடி ரூபாய் செலவில் 5,338 கிலோமீட்டர் தூரத்துக்கு தூர்வாரி இருக்கிறோம். மார்ச் மாதம் முதல் மடைபெறுகிறது. இதுவரை 95%
முடிந்திருக்கிறது. 30 முடிந்துவிடும். இது வேறு இது அத்திக்கரவு அவிநாசி திட்டம். இந்த திட்டம் 2018 1,652 crore அது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை இன்றைக்கு திருச்சி மதிப்பீடு செலவுகள் எல்லாம் செய்து 1,768 crore செலவு செய்யப்பட்டிருக்கிறது. சோதனை ஓட்ட முடிந்திருக்கிறது. இப்ப தண்ணியை கொண்டு போகலாம். ஆனா காளிங்கராயிலிருந்து தண்ணி கொடுத்து போனோம். காளிங்கராயில பவானி ஆற்றுல தண்ணி இல்லை. ஆகியோம் தண்ணி வந்தோடனே அத்திக்கடவுக்கு இந்த ஆண்டு தோகத்துக்கு வந்துவிடும். அதே போல் தாமரமணி கருமேனி ஆறு நம்பியார் திட்டம். இந்த திட்டம் ஏ அப்பா 2009 கலைஞர் துவக்கிறார். அதுக்கப்புறம் அப்படியே நின்று போச்சு. 25 கிலோமீட்டர் உள்ள ஒரு கால்வா கருமேனியாருக்கு வந்திருக்கும். ஆனா 30 கொஞ்சம் கொஞ்சமா பணம் இல்லாம போய் இடையில நின்று போய் மறுபடியும் நாங்க வந்து பணம் கொடுத்து இதுவரையில 1,023 crore செலவு செய்திருக்கிறோம். 97% பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. செப்டம்பர் 24 பணிகள் முடிக்கப்படும். சோதனை ஓட்டம் ஓட்டியாச்சு. நீங்க தான் சோதனை ஓட்டம் எங்க திட்டம் இல்லாது சரபங்கா திட்டம் 565 crore தோக்கப்பட்டது. இன்றைக்கு 618 crore போயிருக்கிறது. பணிகள் முடிந்து போயிருக்கு. அதுவும் தயாராக இருக்கிறது. கடை அதாவது எண்ட் ஆஃப் ரெகுலேஷன் கடைமடை நீர்வழிக்கு தஞ்சை மாவட்டத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனை. காவிரி உபகரணத்தில் 21 ஆறுகள் மற்றும் 410 வடிகால்கள். வெண்ணாற்று உப வடிவத்தில் 16 ஆறுகள் 76 வடிகால்கள் உள்ளன. அவற்றில் 36 இடங்களில் கடை நீர் புகுந்து நிலத்தடி நீர் ஊர் நீராக மாறுவதற்கு காரணமாக இருந்த குடிநீர் மாசடைந்துவிட்டது. இதில் 16 இடங்களில் கடைமடை நீர்வழி கட்டப்பட்டு கடல் நீர் உள்புகுதி தடுக்கப்பட்டிருக்கிறது. 4 இடங்களில் இந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. 8 இடங்களில் அமைக்க உத்தேசிக்கப்பட்டிருக்கிறது. 8 இடங்கள் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. கடலை அனைத்தும் உள்ளே போகாமல் தடுக்கப்படும். அப்புறம் கல்லணை கால்வாய் திட்டம். இது ஒரு திட்டம். கல்லணை கால்வாய் திட்டத்தில் இவருடைய அவருடைய கிழக்கு வாய்க்கால்களை செப்பல் நடுவதற்காக 1,732 கிலோமீட்டர் தூரத்துக்கு 2,639 crore ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு இதற்கான திட்டம் மாறிக்கொண்டு வந்திருக்கிறது. 30 மணிக்கு நடந்து வேலை நடக்கிறது. இதுதான் இதை பொறுத்தவரையிலே வேகமாக நான் தெரிவித்திருக்கிறது. அதே போன்று இந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட். மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 3 இருக்கு. புவியியல் மற்றும் சுரங்கம். இந்த சுரங்கம் வச்சிருக்காங்க. இன்னொன்னு டாமின், மூணு டான்மார். இந்த நூல் என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூன்றும் இந்த இலாக்கா மிக படுபாளாத்தில் இருந்தது. இந்த 3 வருஷத்துல நான் எங்கே கொண்டு வந்திருக்கேன் என்று கேட்டால், புவியியல் மற்றும் சுரங்கத்துறையில் அந்த இதனுடைய வருவாய் 1,679 crore இருந்த வருவாய் இந்த ஆண்டு 1,835 crore உயர்ந்திருக்கிறது. டாமின் நிறுவனத்தில் சென்ற ஆண்டு 92 crore இருந்த வருவாய் இந்த ஆண்டு 110 crore உயர்ந்திருக்கிறது. டாமின் நீண்ட நாள் நட்டத்தில் இயங்கி வந்தது. இப்பொழுது மீட்டெடுத்திருக்கிறோம். டான்மார்க் இந்த நிறுவனத்தில் சென்ற ஆண்டு 66 crore இருந்த வருவாய் இந்த ஆண்டு 94.5 crore உயர்ந்திருக்கிறது. கிரானைட் குவாரிகள் கழிவுகளை எல்லாம் இன்றைக்கு 100 டன் உரிமை கட்டணம் விற்க வேண்டும் என்று பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. இனிமேல் இமெயில் இ ஆக்ஷன் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. சட்ட கருவிகளாக நடத்தப்படும். சட்டத்துக்கு கனிம சுத்தப்படுத்துவதற்காக செய்யப்படும். கடந்த ஆண்டு 3வதாக கேரளாவுக்கு கனிமங்களை எடுத்து செல்வது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி உரிய நடைசீட்டு பெற்று அண்டை மாநிலங்களுக்கு
கனிமம் எடுத்து செல்ல தடை ஏதும் இல்லை. இருப்பினும் அண்டை மாநில ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் பொருட்டு அண்டை மாநிலங்களுக்கு கொண்டு செல்லப்படும் கனிமங்களுக்கு உரிய உரிமை தொகை சீனியர் பீச் 50% பசுமையாக அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற கல்கோரி, கிரஷர், லாரி இவைகள் எல்லாம் சங்கத்தினர் விடுத்த கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலனை செய்ய ஐஏஎஸ் அலாவுதீன் ஐஏஎஸ் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இலவசமாக மண்டலம் எடுத்தல், நீர்வளத்துறை மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை பராமரிப்பில் உள்ள கண்மாய்கள், குளங்கள், ஏரிகள், நீர்த்தேக்கங்கள், கால்வாய்க்கள் கட்டணம் இல்லாமல் விவசாயம் பயன்பாட்டுக்கு மண்பானை தொழில் செய்வதற்கும் மண் வண்ட மண் எடுக்க இலவசமாக இடைமுறையில் எடுத்து செல்லலாம். அப்புறம் மதுரையில் இருக்கிற கிரானைட் அதை வருவதற்காக ஒரு குழு போட்டிருக்க குழு போட்டிருக்கிறோம். ஆகையால இவை ரெண்டு அடுத்து நீர்வளத்துறை ரிப்ளை அறிவிப்பு முக்கிய ஒண்ணு, முக்கிய ஆறுகளில் வெள்ளக்காலங்களில் கிடைக்கும் நீரை சேமித்து நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தவும் வெள்ள நீரின் தீவிரத்தை கட்டுப்படுத்தவும் 7 மாவட்டங்களில் 10 இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கும் பணி ₹21,86,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 2, 7 மாவட்டங்களில் 10 இடங்களில் அணைக்கட்டுகள் மற்றும் பகிர் அணைகள் அமைக்கும் பணி ₹55,36,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். 3, கடலூர் மற்றும் மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திருவாரூர் மாவட்டங்களில் 3 இடங்களில் தரைக்கு தடுப்பணைகள் அமைக்கும் பணி ₹103,23,00,000 மதிப்பீடு செய்து மேற்கொள்ளப்படும். 4, சிவகங்கை மாவட்டத்தில் முன்னாள் ஜமீன் கண்மாய்களான 7 குறு பாசன கண்மாய்களை புனரமைக்கும் பணி ₹4,97,00,000 மதிப்பில் மேற்கொள்ளப்படும். 5, பாரம்பரிய நீர்ப்பாசன கட்டுமானங்களை ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காரைகாய அணைக்கட்டு மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பழுவூர் அணைக்கட்டு புனரமைப்பு செய்யும் பணி ₹3,07,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். பாசன நிலங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யும் நீர் வீணாவதை தடுக்கவும் 4 மண்டலங்களிலிருந்து 11 மண்டலங்களில் உள்ள பழுதடைந்த 24 அணைக்கட்டுகள் மற்றும் தடுப்பணைகளில் உள்ள புனரமைப்பு மறுசீரமைப்பு பணிகள் செய்வதற்காக 784,70,000,000 மேற்கொள்ளப்படும். பாசன நிலங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யவும் நீர் வீணாவதை தடுக்கவும் 4 மண்டலங்களிலும் 13 மாவட்டங்களில் பகிர்ந்துள்ள 25 கால்வாய்கள், வடங்கு கால்வாய்கள் மற்றும் வடிகால் போன்ற பாசன அமைப்புகள் புனரமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் மறு கட்டுமானம் செய்வதற்காக ₹116,52,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 8, பாசன நிலங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யவும் நீர் வீணாவதை தடுக்கவும் 4 மண்டலங்களில் உள்ள 9 மாவட்டங்களை பகிர்ந்துள்ள 15 ஏரிகள் மற்றும் கட்டுமானங்கள் புனரமைப்பதற்காக ₹69,17,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 9, பாசன நிலங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யவும் நீர் வீணாவதை தடுக்கவும் 4 மண்டலங்களில் உள்ள 4 மாவட்டங்களை பகிர்ந்துள்ள 6 நீரொழிகள் புனரமைப்பு மறுசீரமைப்பு மற்றும் மறு கட்டுமானம் செய்யும் பணிகள் ₹23,80,00,000 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 10, பாசனங்களுக்கு நீர் வழங்குவதை உறுதி செய்யவும் நீர் வீணாவதை தடுக்கவும் 4 மண்டலங்களில் உள்ள 7 மாவட்டங்களில் பகிர்ந்துள்ள தலைப்பாலம், பாதுகாப்பு சுவர், கசிவு நீர், குழாய்க்கழிவு அடைப்பு நீக்குதல் மற்றும் இதர கட்டுமானங்கள் புனரமைப்பு பணிகள் 11,42,76,00,000 செய்யப்படும். 11, நவீன நில அளவை கருவிகள் கொண்டு எல்லை கற்கள் நடும் பணி ₹35,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இது மைன்ஸினுடைய
அறிவிப்பு. அது முடிஞ்ச நீர்வளத்துறை இதுவா. புவியியல் ஒன்று, புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ₹2 கோடி சேவையில் மேம்படுத்தப்படும். 2, தமிழ்நாடு கனிம நிறுவனத்தில் தாமி ₹1 கோடி செலவில் புதிய வணிக வேளாண்மை மென்பொருள் உருவாக்கி கண்காணிக்கவும் திறனாய்வு செய்யும் புதிய திட்டங்கள் தீட்டவும் ஏற்பாடு செய்யப்படும். 3, தமிழ்நாடு கனிம நிறுவனம் தாமியின் மூலம் வேலூர் மாவட்டம் வகிமண்டலம் சுரங்க பகுதியில் சுமார் 7 லட்சம் செலவில் 3000 மரக்கன்றுகள் நட்டு பராமரித்து சுற்றுச்சூழல் மேம்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு கனிம நிறுவனம் மூலம் ராணிப்பேட்டை மாவட்டம் 2000 மாவட்டத்தில் உள்ள 34 லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய குடும்பம் ₹24 லட்சம் மதிப்பீட்டில் மேல்நிலை குடிநீர் தொட்டியும் அமைக்கப்படும். தமிழ்நாடு கனிம வளத்தின் டாமின் ₹12 லட்சம் மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு திறனக்கூடிய இயக்கக்கூடிய கண்காணிப்பு புகைப்படம் கருவிகள் இவையெல்லாம் வாங்கப்படும். 6, தமிழ்நாடு மேகரசை நிறுவனத்தில் டாமின் 40 லட்சம் மதிப்பீட்டில் புதிய பொருட்கள் தயாரிப்பதற்கான வேண்டிகளை செய்யப்படும். இதை நாங்கள் நேற்று இதெல்லாம் பிரிண்ட் பண்றதுக்கு முன்னால விட்டு போன ஒன்று. பர்ணவா நதி உபநதி திட்டம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் ஆயக்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பர்ணவா நதி அணைக்கட்டிலிருந்து உபரி நீரை பாப்பன்குளம் வாய்க்கால் மற்றும் நலத்தங்கால் ஓடை மூலம் ஒட்டஞ்சத்திர வட்டம் மற்றும் தாராபுர வட்டம் ஆகியவற்றில் உள்ள முறைசாரா குளங்களுக்கு நீர் வழங்குதல் அப்படின்னு நினைக்கிறேன். புவியியல் கிராவிட்டி மற்றும் நேரேற்று முறை 99 கோடிக்கு மதிப்பீட்டில் அரசுக்கு சமைக்கப்பட்டது. இத்திட்டம் ஆய்வு செய்யப்பட்டு தற்போது புவியீர்ப்பு கிராவிட்டி மூலம் மட்டும் திட்டத்தை செயல்படுத்துக்காக 57 கோடி மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தால் 3524 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். வேளாண் ஏரியை தூவார வேண்டும் என்று அன்பு உறுப்பினர்கள் எடுத்துள்ளார்கள். இதுக்கு முன்னாலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். விரைவில் இப்ப தண்ணீர் நிரப்பி இருக்காங்க, நிரப்பிட்டு இருக்கோம். அதனால வழிஞ்சு பிறகால் தூர்வாரிடுவோம். அது மேட்டூர்ல மண் எடுக்கிறத பத்தி கேட்டாரு அவரு, அதுக்கெல்லாம் அலோடு நோட்டோடு அதுக்கு தனியா அவருக்கு தனியா இல்லை. அது சார் நீங்க தலைப்பு மட்டும்தான் படிச்சிருக்கேன். நான் படிச்சு தலைப்பு மட்டும்தான், உள்ள போய் பாருங்க. அதுக்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பாருங்க. எனவே இவ்வளவு நேரம் இருந்ததுக்காக நான் முதல்ல ஒரு பெரிய மன்னிப்பு மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டங்கள் என்னுடைய இலாக்காவில் நீர்வளத்துறை என்னுடைய செயலாளர் சந்தீப் சக்சேனா அவர்கள் அவர்கள் இந்த இலாக்காவை நடத்துவதற்கும் எனக்கு வழிகாட்டுவதற்கும் இந்த அறையில் பதில் சொல்வதற்கும் எனக்கு ஒத்துழைத்த அவருக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மகிழ்ச்சியுடைய டைரக்டர் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் மரியாதைக்குரிய பனீந்தர் ரெட்டி அவர்கள் மிக சிறந்த ஒரு அதிகாரி. எதையும் சிந்தித்து முடிவெடுத்து ஆத்திரப்படாமல் என்னை வழிநடத்தக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய சபாநாயகர் அவர்கள் 2 திட்டங்களை கொடுத்திருக்கிறார்களே, நான் அதையும் சொல்கிறேன். இந்த திட்டத்தோடு வர்தமானதி திட்டத்தோடு அது வந்திருக்க வேண்டும். அதில் 2 திட்டத்தில் 1 திட்டம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆலந்துறையாரு ஒண்ணு நீங்க கட்டி தந்தது எங்களுக்கு எது ஆகுதோ அதுதான். ராதாபுரம் கால்வாய்க்கு ஆலந்துறையாருக்கு நயனார் நாயந்தனுக்கும் தேவைக்கு என்ன பழையாத்துல கடல்ல போறது ராதாபுரம் கால்வாய்க்கு ரெண்டையும் தந்திருங்க. எது கன்னியாகுமரி? நன்றி நன்றி. ஆக இந்த நேரம் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம். நீங்கள் பெற்ற தீர்மானங்கள் எல்லாம் ஃபுல்லா படிச்சு பார்த்தேன். அதுவும்
தஞ்சாவூருக்காரங்க என்ன கொடுக்குறான்னு பார்த்தேன். அவரு இந்த தூர்வாரத்தை பத்தி கொடுத்துருக்காரு. மணியும் வந்து இந்த நீர்வழி போட்டதெல்லாம் கொடுத்துருக்காரு. எல்லாரும் கொடுத்ததையும் நான் படிச்சு பார்த்தேன். அது எல்லாம் நானும் ஒரு எதிர்கட்சி இருந்தவன். நான் கொடுத்ததுன்னா அது படிச்சாங்களா இல்லையான்னு பார்ப்பேன். அதனால வெட்டு தீர்மானங்களை படிச்சிருக்கேன். அதுதான் கரெக்டா பைன் பண்ணி வச்சிருப்பேன். காரணம் கேட்டா எனக்கு மெம்பர்களை பார்க்கும்போது அது ஞாபகம் வரணும். அது முடிஞ்சா செய்து கொடுக்கணும். ஏன்னா நிதிநிலை வேற நமக்கு பெரிய பிரச்சனைகள். இதை கொண்டு வர பெரிய ஆக இவ்வளவு நேரம் வெட்டு தீர்மானத்தை நீங்கள் எல்லோரும் பெருமளவு நிறைவேற்றுவதற்கு வழி செய்தால் நான் நன்றி கொள்வனாக இருப்பேன். ஏதாவது செய்யலாம். வணக்கம்.